வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்கள். இனி நான் பார்க்க போற வீடியோ சேர்த்த பத்தி நான் அந்த கங்கனா ராவத் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து ஒரு முக்கிய புள்ளியா மாறிட்டாங்க, ஒரு பிரேக்கிங் நியூஸா கூட இருக்காங்க. ட்விட்டர்ல சமீப காலங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க தான் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. அப்படி என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கன்னத்தில் அற வாங்கினாங்க. ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சிஐஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கும். ஸோ பாதுகாப்பு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் இப்படி போலீஸ் அந்த மாதிரி ஏர்போர்ட் போலீஸ்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட அற வாங்கியிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் பல டீட்டெயில்ஸ் இருக்குது, பல வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன் மாங்க ஒரு வீடியோவே இருக்குது, அந்த மாங்க ஒரு வீடியோ பார்த்த பிறகு தான் நமக்கே ஒரு ஸ்பார்க் ஆச்சு. ஏன்னா அவர் ஒரு சில மெசேஜ் கடத்துவாப்ல, எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் கேட்கணும். யார் உங்கள் பாஸ்? ஐ மீன் அவரோட வீடியோஸில் ஒரு சில விஷயங்கள் புரிதல் வரும், அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புரிதலை நாம கிளியராக தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அமித்ஷா அவர்கள் ஒரு மினிஸ்ட்ரி ஹோல்டு பண்ணாங்களா, அதுக்கு கீழே சிஏஎஸ்எஃப் வரும். அமித்ஷா யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது நம்ம அன்பே சிவம் படத்தில் கூட ஒருத்தர் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் அவளுக்கு போஸ்டில் அடித்தாங்க, அமித்ஷாக்கு பதில் அவரோட ஃபோட்டோலாம் போட்டு போஸ்ட் அடித்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள்லாம், இதை டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. அந்த அமித்ஷா தான் அந்த பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, அதாவது போலீஸு இந்த செட்டார்லாம் இருக்குல்ல, ஏர்போர்ட் போலீஸாக இருக்கட்டும், நம்ம கவர்மெண்ட் போலீஸாக இருக்கட்டும், எல்லா போலீஸுக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கவங்க தான் நம்ம அமித்ஷான்றவர். நோட் பண்ணிக்கோங்க, பாதுகாப்புத்துறை அதாவது காவல்துறை, இந்த துறையெல்லாம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவருக்கு கீழே தான் இது இருக்குது. இப்போ இவர் இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு புரியும். இவங்களுக்கு ஒரு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களுக்கு ஒரு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களுக்கு ஒரு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 16 வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இவங்க, 16 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். அப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்லுவார், 16 to 17 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். இவங்க வேலை பார்த்த இடங்கள்லாம் இருக்குல்ல, ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இந்த நாட்டில் ஊர்லேருந்து அந்த ஊர், அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டு அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு தான் கொண்டு போவாங்க. அப்படி அவங்க வந்த ஸ்டேட்டஸ்லாம் கவனிக்கலை, அந்த ஸ்டேட்லலாம் விஷயமே இருக்குது. இவங்க ஏன் இவ்வளோ இந்த நியூஸ் ஏன் இவ்வளோ பிரபலமாக ஆகப்பட்டது எதுக்காக அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்கும்ல, அது தூண்டி விட்டு தான் நம்ம இதை கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பித்தோம். 3 ஸ்டேட்டில் வேலை பார்த்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப். அந்த ஸ்டேட்ஸ்லாம் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 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 டிராஃப்ட் தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா, இது ரெண்டு தான் பிஜேபிக்கு பயங்கரமான எதிர்ப்பு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு, கேரளா பயங்கரமான பிஜேபி எதிர்ப்பு. ஆனால் கேரளாவில் ஒன்று ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். சினிமா கூத்தாடிகள் நாங்கள் வந்து தலைவர்களை தியேட்டரில் தேட மாட்டோம்னு சொல்ல கூட்டம் தான் இப்போ தியேட்டரில் ஒருத்தர் தேடி வச்சிருக்காங்க, பிஜேபியில் ஜெயிச்சிருக்காப்ல ஒருத்தர், அது கேரளாவில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கட்டமைப்பு உடைக்கப்பட்டிருக்கு கேரளாவில். ஆனால் இந்தியா தமிழ்நாட்டில் உடைக்கப்படலை, 40-40 இவங்க தான் திராவிடம் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஆரியம் உள்ள வர முடியல, இது அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 ஸ்டேட்டு தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், இந்த பஞ்சாபோட விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பஞ்சாபும் அதுக்கு எதிர்ப்பாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. இப்போ ரீசெண்டாக கூட விவசாய போராட்டம் நடந்துச்சுல, அந்த விவசாய போராட்டத்தை பற்றி பேசினால அதாவது கங்கனா ராவத் வந்து 100 ரூபா 150 ரூபா கொடுத்து வேஸ்டிஸ் எல்லாம் கொடுத்தா போராட்டத்துக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்டுக்காக தான் இங்கே பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஏன்னா இந்த ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, இந்த ஆஃபீஸரோட அம்மாவும் அதாவது சகோதரனும் சேர்ந்து தான் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது விவசாய ஃபேமிலி, இவங்களோட பேக்ரவுண்ட் வந்து விவசாய ஃபேமிலி. ஸோ இவங்களோட ட்விட்டர் என்றைக்கோ பண்ணது வந்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கு போல, கையும் காலமாக மாட்டியிருக்காங்க. இந்த டைமிங்கில் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இது வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கு அவங்க போனது இல்லையா, இல்லை இவங்க வந்து பார்த்தது இல்லையான்னு தெரியல. பட் இந்த டைமிங்கில் அது ஏன் நடக்கணும், ஏன்னா இப்போ தான் பதவி ஏற்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் ஜெயிச்சிருக்காரு, அவங்க பதவி இருக்குது போயிருக்காரு, ஒரு பதவி இருக்கு அவருக்கு. இந்த டைமிங்கில் அடிக்கணும் சென்சிட்டிவ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும், ஏன் நடந்துச்சு இது. ஸோ அங்கே தான் மேட்டர் இருக்குது. இந்த தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இது 3 ஸ்டேட்டுமே பிஜேபிக்கு எதிரான ஸ்டேட்டு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பஞ்சாபில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் வேலையை முடிச்சுட்டு கேரளாவில் முடிச்சுட்டு இப்போ பஞ்சாபில் இருக்காங்க. இப்போ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதாவது கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது பஞ்சாபில். தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இது 3 ஸ்டேட்டில் இருக்க மக்களும் பிஜேபிக்கு பயங்கரமான எதிர்ப்பு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ அவங்க பஞ்சாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க, அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த காட்டக்கூடிய நபர் இருக்காங்கல்ல, அந்த நபர் தான் அந்த ஆபீசர், பார்த்துருப்பீங்க எல்லாருமே யூடியூப்ல, ட்விட்டர்ல எல்லாத்துலயும் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே,
இப்போ அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்தை கேளுங்களேன். இப்போ எப்படி கொண்டு போயிட்டாங்கனா, இதுக்கு முன்னாடி இப்படி தான் இந்திரா காந்தியை வந்து பஞ்சாப்ல இருக்கிறவங்க கொண்டுட்டாங்க, முன்னாடி இப்படி தான் இந்திரா காந்தியை வந்து பஞ்சாப்ல இருக்கிறவங்க கொண்டுட்டாங்க, இப்போ பாத்தீங்களா மறுபடியும் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மார்க் த வேர்டு, அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. பஞ்சாப்ல இருக்கவங்க தான் இந்திரா காந்தியை இப்படி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு இன்னும் நோட் பண்ணிக்கோங்க, பாதுகாப்பில் இருக்கவங்க பஞ்சாப்ல இருக்கவங்க பாதுகாப்புல இருந்தவங்க தான் இந்திரா காந்திக்கு இப்படி பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இப்படி பண்ணுறாங்க, இப்பயும் பாதுகாப்புல இருக்க ஒருத்தவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன உங்களுக்கு புரியுதா, நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரியுதா? இப்போ இந்த பஞ்சாப்புக்கு தான் ஃபஸ்ட் எமர்ஜென்சின்றது நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் எமர்ஜென்சி, பஞ்சாப்ல இருக்கவங்களாம் ரொம்ப அக்ரெசிவாக தீவிரவாதத்தில் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. காலிஸ்தான் பாகிஸ்தானில் சப்போர்ட்டு, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பயங்கரமான ஆதரவு, புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து, காலிஸ்தான் பஞ்சாயத்து நம்மளுடைய பஞ்சாப்ல கொடியட்டி பறந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பயங்கரமான அக்ரெசிவான ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க, நாங்கள் இந்தியாலேயும் இல்லை எங்கேயும் இல்லை, தனியாக இருந்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு தனி நாடு அங்கீகாரம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்தில் என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, இப்படியே பேசி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடு ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடு தனி நாடு ஆகிறது தவிர அவர் வழியே இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. புரியுதா அவங்களுக்கு இந்த கனெக்டன், புரியுதா? இதான் மேட்ரு. சரி ஓகே, இதெல்லாம் கூட விட்டுருங்களேன். இப்போ பஞ்சாப்ல இப்போ இந்த தீவிரவாதம் அதிகமாயிட்டு இருக்கான். தீவிரவாதம்ன்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஆளும் வர்க்கத்துக்கோ எதிராக தீவிரமாக செயல்படுறது. நீங்கள் பண்ணுறது தப்புடா, நீங்கள் செய்யறது சரியில்லைடா, நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான் பாருங்க. தீவிரமாக கேள்வி கேட்குறான்ல, அது தீவிரமாக கேள்வி கேட்குற பேர் தான் தீவிரவாதின்ட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு 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 பேட் வைப்ரேஷனை உருவாக்கிட்டாங்க பார்த்தீங்களா, சினிமா மூலியமாகவும் நியூஸ் மூலியமாகவும். தீவிரம்னா என்ன, ஒரு செயலில் தீவிரமாக இருக்குது. அது வந்து இப்போ எப்படி கட்டிட்டாங்கன்னா, தீவிரவாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துட்டாலே அது நமக்கு எங்கே போகுதுன்னா, காலிஸ்தான், அப்புறம் இந்த மாஸ்க் போட்டுட்டு இந்த கழுத்து அறுப்பாங்க, இதெல்லாம் இதுதான் நம்ம கண்ணுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி உளவியலை ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கே அது தோணுதுன்னு சொல்கிறேன், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ண அன்னீசியாக இருக்குன்னா, நம்ம பார்த்த படங்கள், நம்ம உலகங்களாகவே பாதிக்கப்பட்டிருக்குங்க. நம்ம தீவிரவாதம் அப்படின்னு சொன்னாலே டப்புன்னு நம்ம கண்ணுக்கு வருது என்ன, கண்ணை முடிக்க தீவிரவாதம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வரது என்ன தெரியுமா வரும், ஒரு டெரரிஸ்ட் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி, ஏதோ அப்படி பண்ணுற மாதிரி, இப்படி பண்ணுற மாதிரி, இப்படி பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள அழைச்சிருக்காங்க. ஸோ சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மேட்ரு. ஓகே, இந்த விஷயத்தை பாருங்க, பஞ்சாப்ல வந்து பயங்கர தீவிரவாதமும் பயங்கர காட்டு மிராண்டித்தனமும் வந்து இப்ப பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்குது. அவர் சொன்னதை கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர் சொல்லியிருக்காரு, தீவிரவாதமும் காட்டு மிராண்டித்தனம். இந்த காட்டு மிராண்டித்தனம்ன்ற வார்த்தை எங்க அதிகமா பயன்படுத்தினாங்க, தமிழ்நாட்டுல, சவுத்துல தமிழ்நாட்டை பார்த்துருப்பீங்க. யாரு இது பகுத்தறி ஊட்டின ஒருத்தர் என்ன சொன்னார், இது காட்டு முராண்டி மொழி, நீங்க காட்டு போயிலடா சொல்லி பேசுறாங்க. இல்ல நம்ம வந்து ஒரு பார்கேரியன் அப்படின்ற மாதிரி தானே போர்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த பார்கேரியனும் தீவிரவாதமும் ஒன்று சேர்கிற மாதிரி பேசுகிறாரு அவர். பாகிஸ்தானில் சரி, பஞ்சாப் ஏன் பாகிஸ்தான் பேசுது, பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி விஷயம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இங்கே கங்கனா ராவத் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க. ஐ மீன் இந்த ஏர்போர்ட்லாம் தாண்டி அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. அங்கே போயிட்டு நான் சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன், இப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடக்குது, தீவிரவாதம் இங்கே அதிகமாக இருக்குது, பஞ்சாபில் இருக்கவங்களும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஞ்சாபில் தீவிரவாதம் அதிகமாக இருக்குது, பஞ்சாப் நான் இங்கே சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன், ஆனால் பஞ்சாப்பை யார் காப்பாற்ற போகிறான்னு கேட்குறாரு. ஏதாவது இப்போ என்ன சொல்ல வரான்னு ஒரு விஷயம் புரியும் நினைக்கிறேன். ஒரு டிராஃப்ட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், நான் சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன், பஞ்சாப்பை யார் காப்பாற்ற போகிறான். ஸோ இப்போ பஞ்சாப்பை யார்கிட்ட வந்து காப்பாற்றணும், பஞ்சாப்பில் யார் அதிகமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதும் தெரியும். விவசாய போராட்டத்தில் அதிகமாக செயல்பட்டதும் அவங்க தான், காலிஸ்தான் இதுவும் அவங்க தான். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. அவங்க சொன்ன அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை கீழே லிங்காக கொடுக்குறோம். ஆனால் அவங்க கொடுத்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கீழே டைப்பிங் வந்து டைப்பிங் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க. இந்த கங்கனான்றவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயே பயங்கரமாக நாங்கள் வந்து புரட்சி பேசுகிறேன்னு சொல்கிற பேரில் எல்லாத்தையும் வாய்க்கு வந்து அடிச்சு விட்றது. யார் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்குது. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது ஒரு பொருந்த கம்ப்ளைண்டாக இருக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியும் பேசக்கூடாது, ஒரு நியாயமாக மக்களுக்காக பேசணும். அவங்க பேசின எல்லாமே இந்த போராட்டம் பண்ணுறவங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க எல்லாமே தப்பானவங்கன்ற மாதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. மும்பை இருக்குல்ல, மும்பை என்ன சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு இவர் சொல்லுவார் கேளுங்க. மும்பையை பார்த்துட்டு வந்து இது பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் பேசியிருக்காங்க. மும்பையை பார்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. மும்பையை பார்த்துட்டு வந்து இது பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் பேசியிருக்காங்க. முழு வீடியோவை கீழே தரேன் பாருங்க, ஏன்னா ஒரு உங்களுக்கு ஒரு சில கட்டிட்டா போடும் போது உங்களுக்கு ஒரு சிலம் புரியாது. ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ இந்த விஷயங்களை மைண்டோட அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு மெசேஜ் புரியும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்ற மாதிரி நம்ம மும்பையை சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மும்பை, தமிழ்நாடு, பஞ்சாப்,
இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். மணிப்பூர், மணிப்பூர் உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு தெரியும், சிங்கப்பண்ணை பாட்டு. அந்த பாட்டை இப்போ சிங்கப்பண்ணை எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா, இந்த பஞ்சாப் இந்த பண்ணை அடிச்சாங்கல்ல இந்த இந்த இடத்துல அந்த சிங்கப்பண்ணைன்னு சொல்லி ட்விட்டரில் பண்ணுறாங்க. ஒரு தரப்பில் ஆதரவு, ஒரு தரப்பில் எதிர்ப்பு, இதெல்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் ஓகே, இது நமக்கு தேவையில்ல, அது வேற மாதிரி பாலிடிக்ஸ். ஆனால் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு மெசேஜ். இப்போ என்ன நடக்குது, பஞ்சாபுக்கு பஞ்சாப் மக்களுக்கு எதிரான ஒரு திசை திருப்பப்படுதா, பஞ்சாப் மக்களால் ஒரு அக்ரெசிவான என்ன வார்த்தைங்கம் நோட் பண்ணப்படுதுன்னு பாருங்க. இந்திரா காந்தி அங்கே அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அது இந்திரா காந்தி அப்படின்னாலே என்ன விஷயம் உங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த நியூஸ்லாம் கவனமாக கவனிக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறது இல்லை. இப்போ எப்படி கொண்டு போயிட்டாங்கனால, இதுக்கு முன்னாடி இப்படி தான் இந்திரா காந்தியை வந்து பஞ்சாபில் இருக்கிறவங்க கொண்டுட்டாங்க, முன்னாடி இப்படி தான் இந்திரா காந்தியை வந்து பஞ்சாபில் இருக்கிறவங்க கொண்டுட்டாங்க, இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் அடிக்கிறாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அந்த டைமிங்கில் இருக்கவங்களும் ஏதோ ஒன்று பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கும், இந்திரா காந்தி டைம் பீரியட்லேயே இதெல்லாம் நடந்திருக்கும். இதை சொல்கிறதுக்கோ இல்லை பார்க்குற வியூவோ நமக்கு இருந்திருக்காது. பட் இப்போ அப்படி கிடையாது, இந்த டெக்னாலஜி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுது. இதை கேதர் பண்ணி நம்மளை நாம தான் புரிதல் கொண்டு வந்துக்கணும். இன்னொருத்தையும் வந்து புதுசாக அவங்களுக்கு அறிவுலாம் கொடுக்க மாட்டான், நமக்கு நம்ம தான் சேஃப்டி பண்ணிக்கணும். ஓகே, இந்த வீடியோ தொட முடிஞ்சு இதை கொஞ்சம் ஓரமாக திக்க வைங்க. இப்போ நம்ம பாலிடிக்ஸ், சவுத் பாலிடிக்ஸ்க்கு வருவோம். சவுத் பாலிடிக்ஸில் இப்போ ஜெயிச்சிருக்காங்க, விசிகா கட்சி இருக்குல்ல, அது வெற்றி பெற்றுருச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது வெற்றி பெற்றுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் என்ன அவ்வளோ பெரியால அவர் வாழ்த்து தெரிவிச்சாரு பெருசா அப்படின்னு கேட்கலாம். பட் இப்போ அவர் ஒரு கட்சியோட தலைவர் இல்லை, ஸோ அதனால அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த இந்தியா கூட்டணியில் எல்லாருமே வரிசையாக நின்றுருக்காங்க. வரிசையாக நிற்கும் போது விசிக கட்சிக்காரர் கொஞ்சம் லாஸ்ட் டென்ல ஃபர்ஸ்ட் ரோ கொஞ்சம் தள்ளி தான் இருந்தார். அவரை கையை பிடிச்சி கை எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு ஒருத்தர் போயிருக்காரு. கை கொடுத்துட்டு போகும்போது இவருக்கு கை கொடுக்குறேன்னு சொல்லி கையை கொடுத்தா, இங்கே வாப்பா நீனப்பா இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஓரமாக கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டு தள்ளியா லாஸ்ட் தள்ளி விடுறாங்க. இந்த வீடியோஸ் வந்து ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படி ட்ரெண்ட் ஆகப்படுது அப்படின்னா, பார்த்தீங்களா, இதுதான் சமூக நீதி, இவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவர், அதுதான் ஒரு பிம்பமாக வந்து நிற்கிது. அவங்க போய் ஜெயிச்சு தான் இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு பில்லராக அவர் இருந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, நீ ஒரு துரும்புதான் அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க. இப்படி தான் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம சொல்லலை, இப்படி தான் ட்ரெண்ட் பண்ணப்பட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் ட்விட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு, அவர் தூக்கிட்டு போய் ஓரமாக பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போடப்பட்டது. அதே மாதிரி பொன்முடி இருக்காருல்ல, அவங்க வீட்டுக்கு போய் இவங்க ஜெயிச்சோன்னா போயிருக்காங்க. அது பொன்முடி அவங்க அவருடைய மனைவி காலில் வந்திருக்காங்க. பொன்முடி அப்படின்னு யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த ஓசி பஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. கேட்டால் என் மரியாதை நிமித்தமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இவங்க ஒரு இடத்துல இந்த மாதிரி சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்க இதே கூட்டத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க போய் நிற்கும் போது, கவுன்சிலரோ இல்லை முக்கியமான அளவு போய் நிற்கும் போது நிற்க வச்சு தான் பதில் சொல்கிறாங்க. அவங்களாம் சோஃபா சேரில் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் போடுறாங்க. இதெல்லாம் சமூகத்தில் பழையபொழியெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இதை யாருமே கவனிக்கிறது இல்லை. கேட்டால் வந்துக்கிறீங்க, நாங்கள் சிறுத்தப்படடா அந்த படம்னு பேசுறீங்கல்ல, பக்கத்தில் இந்த வன்னியர் கூட்டத்தோட சண்டை விட்டுட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் ஒதுக்கிட்டு மொதல் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்கீங்களோ அவங்களும் உங்களை மதிக்கல, அதை மொதல் சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இருக்க கூட சண்டை போடணும். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டீங்கன்னா எவனுமே உங்களை ஏறி மிதிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறனால தான் இங்கே பஞ்சாயத்து. இதெல்லாம் சொல்ல வரும், இந்த மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பை நம்ம பயன்படுத்திருக்கோம். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்க ஒரு முக்கியமான ஆளே காமெடி பீஸ் ஆகியிருக்கீங்க. உங்களை அவர் தான் ஜெயிக்க வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடத்துல இருக்கார். ஒரு 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 பர்சன்டேஜில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு 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 இது போயிருக்கும், அந்த ஒரு இடம் போயிருக்கும். அவர் இருந்தனால தான் அந்த இடம் கிடச்சிருக்கு. அப்போ அதுக்குனாச்சும் மரியாதை கொடுத்துருக்கணும்ல, அதுக்கே நீங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக தான் ஆக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மோடியை கலாய்ச்சி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணான்னு பண்ணாட்டு, உங்கள் கட்சிக்குள்ளேயே உங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே இப்படி ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கு, அதை யாரும் கவனிக்க மாட்டீங்க. வெளியே நடக்கிற காமெடியை கொண்டு வந்து உள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மொதல் அந்த தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் மொதல் எல்லாத்தையும் ஒரு ஒயில்டு ஆங்கிளில் பாருங்க. ஏன்னா குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டோம்னா நேராக பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓடாதீங்க, உங்கள் தலைமை முன்னாடி ஓடுறான்னா தலைமை முன்னாடி ஓடாதீங்க, அதை கழட்டுங்க. கழட்டு ஒயிட் ஆங்கிள் 360 degrees பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் என்ன சொல்றாரு, அது பக்கத்து துணைத் தலைவர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி என்ன சொல்லுது, ஆளுங்கட்சி என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஃபுல் டிராஃப்ட் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது பேப்பர் படுக்கட்சி எல்லாமே சம்பாரிச்சு நல்லா ஓரளவுக்கு ஃபினான்சியலாக தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது தொண்டர்கள் 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 இப்படி கடைசி வரைக்கும் தொண்டு நிறுவனமாக தான் இருக்க போறீங்க நீங்க. இது என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் மேலே இருக்க தலைமை கொஞ்ச நாள் திருந்த ட்ரை பண்ணோம். ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் முட்டு உலகமாக முட்டு கொடுப்போம்டா சொல்லி முட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு உங்களை ஏறி மிதிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு சமூக நீதியும் கிடைக்காது, ஒரு சாதாரண அடிப்படை நீதியுமே கிடைக்காது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
அந்த சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போறாங்க. நெருங்கனோட வீடியோ ரிலீஸ் ஆயிடும். என்ன ப்ரோ ஒய்யாம சொல்லிட்டே இருக்க, அப்டேட் கொடுக்கணும்ல. ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும், ரத்தம் தான் ரத்தம் மட்டும்தான் என்றும் நிலைத்து நிற்கும்.